கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள மிகப்பெரும் சவால்களை எதிர்கொள்ள உலகளவில் முன்முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். ஆசியான் இந்தியா கூட்டமைப்பின் 6வது வட்டமேஜை மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், மனிதன் எண்ணி பார்க்காத கணிக்க முடியாத மிகப்பெரிய பாதிப்பாக கொரோனா தொற்று பரவல் அமைந்துவிட்டதாக கூறினார். உலகம் இத்தகைய தொற்றிலிருந்து மீண்டு வரும் இந்த வேளையில் இதற்கு முன்பு இருந்த நிலை இனி வராது என்பதால் புதிய எண்ணங்களுடன் பல்வேறு வழிவகைகளை கண்டறிய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தொன்று தொட்டு வந்த பழக்கங்களிலிருந்து விடுபட்டு புதிய எண்ணங்களுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் ஆசியா நாடுகளை கேட்டுக்கொண்டார். அடுத்து வரும் பல மாதங்களுக்கு கணிக்க முடியாத மிகப்பெரிய சவாலை உலக நாடுகள் எதிர்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலையில் உலகின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் 5.8 டிரில்லியன் அமெரிக்க டாலர் முதல் 8.8 டிரில்லியன் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது பொருளாதாரத்தில் சுமார் 6.5 முதல் 9.7% பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.